வணக்கம் நண்பா, நாம இந்த டிராமாவோட அடுத்த எபிசோடு தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா. என்னடாங்கோ, இந்த நேரத்துல என்ன பார்க்க வந்திருக்க? நேற்று கிளாஸ்ல வாட்டர் மாஸ்டர் ஒரு லெசன் எடுத்தாருல, அதுல எனக்கு ஒரு டவுட் இருக்கு, நீங்க தான் அதை புரிய வைக்கணும். நாம இதை பத்தி நாளைக்கு பேசலாமே. அப்ப தலைவி சேம்பருக்குள்ள போக, இப்ப அங்க யாரோ போன மாதிரி இல்ல. அப்படியா? ஆனா எனக்கு எதுவும் தெரியலையே. இல்ல டாங்கோ, ஏதோ சரியில்லை. நம்ம என்னன்னு போய் பார்ப்போம். உடனே அவங்க சேம்பர் கிட்ட போக, யாரும் உள்ள இருக்கிற மாதிரி தெரியுது, நான் உடனே எல்டர்ஸை கூப்பிடுறேன், நீ இங்கேயே இரு. உடனே லான்சு பாக்ஸை யூஸ் பண்ணி எல்டர்ஸை கூப்பிட, அதே நேரத்தில் தலைவி சேம்பருக்குள்ள போக, அப்போ ஒரு கோல்டன் ஹேர் பின்ன பாக்குறா. அதை பார்த்ததும் அவளுக்கு மறுபடியும் அந்த கனவு வர, அதே சமயத்துல சிட்டுவும் உள்ள வரான், அதே மாதிரி தலைவனும் உள்ள வரான். கட் பண்ண அஞ்சு எல்டர்ஸும் வராங்க. ஆனா தலைவன் பிளான் படி நாலு பேர் தான் வரணும். இது என்ன பெரிய விஷயம்? சிக்னல் அனுப்பும் போது எல்லாருமே ஒரே இடத்துல இருந்திருக்கலாம். பட் தலைவன் இதை யோசிக்கல, நீ தானே எங்களை கூப்பிட்ட? ஆமா, உள்ள ஒரு இன்ட்ரூடர் வந்துட்டான், அதான் உங்களை கூப்பிட்ட. இதே நேரத்துல சிட்டு வந்து அவன் பவர் யூஸ் பண்ணி நம்ம டீமை தாக்க, அப்ப சடனா ரெண்டு பேருமே தலைவனோட கிறிஸ்டல் உள்ள போக, அவங்க போன சில வினாடியிலே எல்டர்ஸ் வந்து உள்ள வர, உடனே சிட்டு வந்து ஷென்தனால பாக்ஸ் அதை யூஸ் பண்ணி எல்டர்ஸ் தாக்க. பட் அந்த கிரீன் ஸ்மோக் வந்து வாட்டர் எல்டர் மட்டும் தாக்க மாட்டேது, அது ஏன் அவரை தாக்கல? அப்ப இவர் தான் மாஸ்கோ. அப்ப சடனா ஒரு கோல்டு பின் கீழே விழுந்து மனித உருவத்துக்கு வந்து எல்லாத்தையும் சரி பண்ண, அதுக்கப்புறம் நம்ம தலைவன் தலைவியை கூப்பிட்டு வெளியே வரான். உடனே அந்த லேடி வந்து தலைவியோட காயத்தை சரி பண்ண, அப்ப எல்டர் அந்த லேடியை பார்த்து, யார் நீன்னு கேட்க, நான் தேவலோகத்தை சேர்ந்தவ, கடவுள் முக்ஷியோட வேலைக்காரி. ஆக்சுவலா என்னன்னா, நம்ம தலைவி வந்து சொர்க்கலோகத்தை சேர்ந்த ஒரு ஏஞ்சல். டீமன்ஸ்க்கும் ஹியூமன்க்கும் நடந்த போர்ல மனிதர்களுக்கு உதவி பண்ண தலைவியோட அப்பாவும் அம்மாவும் பூமிக்கு வந்திருக்காங்க. ஆனா எதிர்பாராம அவங்க அந்த போர்ல இறந்து போயிருக்காங்க. அதனாலதான் அவங்களோட வேலைக்காரி தலைவியோட மெமரிஸ சீர் வச்சு நீர் கோயில அவளை விட்டுட்டு போயிருக்கா. அப்ப டீமன்ஸ் வந்து அவளை தாக்குனதால அவ ஒரு கோல்டு பினா மாறி இருக்கா. இப்ப தலைவி வந்து அவளை தெரியாம தொட்டதால அவ மறுபடியும் மனித உருவத்தை எடுத்திருக்கா. இவ தலைவன் அவன் ரூமுக்கு போகும்போது, அப்ப பிளாக் விசார்ட் வந்து தலைவன் கிட்ட இருக்கிற ப்ளூ பாக்ஸை எடுத்துட்டு போக, நான் சிக்னல் தந்தப்ப அஞ்சு பேருமே வந்தாங்க, இப்ப ப்ளூ பாக்ஸையும் எடுத்துட்டு போயிட்டான், உண்மையில யாரா இருக்கும்? கட் பண்ண தலைவியை கட்ட, மிஸ்ஸஸ் சூயி, ஏன் என்ன அப்படி பாக்குறீங்க? இளவரசி, நான் யாருன்னு தெரியுதா? நான் உங்க பின்ன தொட்டதும் எனக்கு சில விஷயம் ஞாபகம் வந்தது, ஆனா முழுமையா இல்ல. சரி, நீ உன வர்த்திக்காத, போக போக உன்னோட நினைவுகள் முழுமையா உனக்கு ஞாபகம் வரும், அதுக்கப்புறம் நீ ஒரு காடஸா மாறுவ. அப்ப நான் ஒரு ஃபைட்டரா மாற முடியுமா? ஃபைட்டராவா? இல்ல, நீ அதை விட பவர்ஃபுல்லான என்டிட்டியா மாறுவ. ஒன்ஸ் நீ மாறினதும் நாம நம்ம உலகத்துக்கு போயிடலாம். அத்த, நான் இந்த இடத்த விட்டு வரமாட்டேன். இளவரசி, இது நம்ம உலகம் இல்ல. அது மட்டும் இல்ல, நீங்க போனாதான் நம்ம மக்கள் சந்தோஷமா வாழ்வாங்க. கட் பண்ண லான்ஸ் வந்து ரிப்போர்ட் பண்ண, சேம்பர் ஃபுல்லா தேடிட்டேன், சந்தேகப்படுற மாதிரி எதுவும் இல்ல. அப்படின்னா எப்படி கிரீன் ஸ்மோக் உள்ள வந்தது? மாஸ்டர் கீ உள்ள போனதும் அங்க அவளுக்கு முன்னாடி யாரும் உள்ள வந்ததா அவ சொன்னான், ஆனா அவ கண்டுபிடிக்கிறதுக்குள்ள இந்த மாதிரி கனவு சூழல்ல மாட்டிக்கிட்டா. இதே நேரத்துல மத்த எல்டர்ஸ் வந்து ஃபேரி கிட்ட போய் ஏதோ ஒரு பாக்ஸ் தர, அதை ஓபன் பண்ணதும் அவங்களை தாக்க, என்ன இது, தப்பா நினைக்க வேணாம், எங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை இல்ல, அதனாலதான் நீங்க உண்மையிலே ஒரு ஃபேரியான்னு செக் பண்ண, இது ரொம்ப டூ மச். அத்த, இத பெருசுப்படுத்த வேணாம், அப்புறம் உங்களை நான் ரொம்ப மதிக்கிறேன், ஆனா இனிமே இப்படி பண்ணாதீங்க. கியூ, டென்ஷன் ஆகுது, இனிமே உங்க இப்படி பண்ண மாட்டாங்க. நீங்க பாருங்க, நாங்க ரொம்ப நாள் இங்க இருக்க மாட்டோம், இளவரசியோட பேரண்ட்ஸோட உடலை கண்டுபிடிச்சிட்டா இவங்கள கூப்பிட்டு நான் போயிருவேன். என்ன சொல்றீங்க? அப்ப நீங்க எங்களுக்கு உதவ போறது இல்லையா? டீமன்ஸோட நடக்கிற பிரச்சனை உங்களோடது, அதுல நான் தலையிட மாட்டேன். ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதாலதான் என்னோட மாஸ்டர் இறந்தாரு, அதே மாதிரி இளவரசிக்கும் ஆக கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இப்ப தலைவன் தலைவியை பார்க்க வர, ஆனா அவங்களோட அத்தை உள்ள விட மாட்டாங்க. உடனே அவங்களுக்கு தெரியாம தலைவி அவன் பார்த்து, உன் அத்தை என்ன, உன்னை பார்க்கவே விட மாட்டாங்க, ஐயோ உள்ள வராங்க போல, நான் கிளம்புறேன், அப்புறம் இது உனக்குதான். உடனே தலைவன் அந்த ஸ்வீட்டை தந்துட்டு கிளம்ப, அவன் போனதும் அவங்க வராங்க. கட் பண்ண பிளாக் விசார்ட் வந்து தலைவி முக்ஷியோட போனு சொல்ல, தலைவரி நாம ஏன் அவ உடம்ப பயன்படுத்த கூடாது, முட்டாள்தனமா பேசாது, போன முறை அவங்க வந்ததாலதான் நாம தோத்து போனோம், மறுபடியும் அவங்க வழியில நாம போனா பிரச்சனை தான். இப்ப நம்ம கிட்ட வெண்கல பெட்டி இருக்கு, சோ நம்ம அதை ஓபன் பண்ற வழிய கண்டுபிடிக்கணும். தலைவரி, நாம அவங்களை கொன்னா கூட அந்த பொண்ணு அவங்க பக்கம் இருக்கிற வரைக்கும் நம்மளால அவங்கள வின் பண்ண முடியாது, சோ நம்ம எப்படியாவது அவங்கள நம்பால மாத்தணும், அதை நம்மளால முடியுமா? அதை நான் பாத்துக்கிறேன். இப்ப ஷென் வந்து சிட்டுவை பார்த்து, ஆமா நீ அப்படி என்னதான் பண்ண, பிளாக் விசாடிய உன்னை எப்படி நம்புறாரு? பிளாக் விசாடா? ஆமா, ஆனா நான் அவரை பார்த்ததே இல்லையே, அவரை பார்க்காமலையா அவர் உன்னை இப்படி நம்புறாரு? சரி இதை வச்சுக்கோ, இது டிமானிக் ஸ்டோன் தானே, இதை ஏன் எனக்கு தர, இது உனக்கு தரேன்னு யார் சொன்னா? அப்ப யாருக்கு? கியூவுக்கு. அவளுக்கு ஏன்? நீ ரொம்ப நோண்ற, விசார்ட் இதை உன்ன பண்ண சொன்னாரு, சோ அவ குடிக்கிற தண்ணியில இதை மிக்ஸ் பண்ணிரு. இவன் சொல்ற பிளாக் விசார்ட் அவன் தானா? ஆனா அவரு நம்ம கோட்டையோட தலைவராச்சு, என்ன யோசிக்கிற? ஒண்ணும் இல்ல, நான் இதை பண்றேன். உடனே சிட்டு வந்து ஒரு ஒயின் எடுத்துட்டு போய் தலைவியோட அத்தைக்கு பரிசா தந்துட்டு போக, அப்ப தலைவன் வரான், இவையே நம்மள பார்த்ததும் அவன் கைய பின்னாடி கொண்டு போறான். சரி நமக்கு எதுக்கு? கியூ, நான் கேள்விப்பட்டது உண்மையா?
நீ இங்க இருந்து போக புரியாமே நானே இதை சொல்லணும்னு நினைச்சேன். டங்கு, என் அப்பா இறந்துட்டாரு. இப்ப என்னோட கிங்டமுக்கு ஒரு சேவியர் வேணும். அதனால நாங்க போகணும். சோ இனிமே என்கிட்ட எந்த கேள்வியும் கேட்காத. தலைவி இப்படி பேசினதால தலைவி இப்ப டென்ஷனா இருக்க. அப்ப புக்காவும் ஊக்காவும் அவனை நோட் பண்ணி, டேய் என்னடா ஆச்சு உனக்கு, ஏதாவது பிரச்சனையா, எதுவா இருந்தாலும் சொல்லு. டேய் நீ இப்படி எல்லாம் பேச மாட்டியே, வாய மூடு. ஊக்கா, எனக்கு என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியல. என் நிலைமை உனக்கு தெரியும்ல. ஒருவேளை என் இடத்துல நீ இருந்தா என்ன பண்ணுவ? நான் என்னோட மனசு சொல்றத கேப்பேன். சோ மனசு என்ன சொல்லுதோ அதை பண்ணு. உடனே பூக்காவை அனுப்பி தலைவியோட அத்தைய தசை திருப்பி தலைவன் தலைவிய வெளியே கூப்பிட்டு போக, அவங்க கார்மிக தீவுல மாட்டாங்களே அப்போ ஒரு வீடு கட்டுவாங்கல்ல, அங்க இருந்த மாதிரி அதே வீடை கட்டி அவளுக்கு பரிசா தரான். இதே நேரத்துல பூக்காவை போட்டு விழு விழுன் விழுக்க, அப்ப சிக்காங்கோ மாஸ்டர் வந்து அவனை காப்பாத்த, இதை வச்சுக்கோ. என்ன இது, இந்த ஹேர்பின்னை நீ மூணு முறை டேப் பண்ணா நீ எங்க இருந்தாலும் எனக்கு இதுல இருந்து சிக்னல் வரும். சரி, இது எதுக்கு? இப்ப நீ யாருன்னு தெரிஞ்சு போச்சு. எனக்கு இப்ப உனக்கு ஏதாவது நடக்குமோன்னு பயமா இருக்கு. சோ உன பாதுகாக்க இத வச்சுக்கோ. இவ என்ன பண்ணான்னு இப்படி அடிக்கிறீங்க? என்ன பண்ணானா? என்னை ஏமாத்தி அந்த டாங்கோவோட இளவரசி அனுப்பிட்டான். அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்றாங்க. சோ அவங்க வெளியே போறதுல என்ன தப்பு இருக்கு? இளவரசி எங்க டிவைன் ரிலமோட காடஸ். அவங்க எப்படி ஒரு மனுஷனை விரும்ப முடியும்? நீங்க சொல்றது கரெக்ட் தான், ஆனா கியூ இங்க வாழ்ந்தவ, அவளுக்கு அவ யாருன்னே தெரியாது. அதே மாதிரி டாங்கோக்கும் கியூ யாருன்னு தெரியாது. சோ அவங்க நிலைமையில நீங்க இருந்து பாருங்க. கட் பண்ண கீவா மாஸ்டர் வந்து ஏர் ஃபுளோ டெக்னிக்க யூஸ் பண்ணி வெண்கலப்பட்டி இருக்கிற இடத்தை கண்டுபிடிக்கலன்னு சொல்ல, இதைய நீ முன்னாடியே சொல்லல, அதை சொல்லிருந்தா ஈகிள் கிங்டம் குள்ள இருந்தப்பவே நம்ம கண்டுபிடிச்சிருக்கலாமே. அது உண்மைதான், பட் இந்த ஏர் ஃபுளோ டெக்னிக் எனக்கு எப்பதான் தெரியும். அதை யூஸ் பண்ணி நான் பெட்டியை கண்டுபிடிச்சேன், பட் அதுக்குள்ள டீமன்ஸ் அட்டாக் பண்ணி அதை எடுத்துட்டு போயிட்டாங்க. சரி, வேற ஏதாவது வழி இருக்கா? இப்போதைக்கு இல்ல. கட் பண்ண பாரத வந்து ஃபயர் காஸ்டில் குள்ள ஜாயின் பண்ணணும்னு நம்ம டீம் கிட்ட சொல்ல, உன்னால எப்படி அதுக்குள்ள போக முடியும்? நீ ஒன்னும் அவ்வளவு சக்தி வாய்ந்தவ இல்ல. எனக்கு தெரியும் டாங்கு, ஆனா நான் என்னோட கல்டிவேஷனை வளர்த்துக்கிட்டா தானே என்னால டீமன்ஸ் கூட சண்டை போட முடியும். சரி, நம்ம தலைமை குருவை போய் பாக்கலாம். உடனே நம்ம டீம் போக, கீபா என்கிட்ட மட்டும் தனியா பேசணும்னு சொன்னியே, அது எதுக்கு? நான் பாக்ஸை தேடி போனப்ப ஒரு குழுவை கண்டுபிடிச்சேன். என்ன குழு? நான் அந்த பாக்ஸ் மேல ஒரு டிராக்கிங் ஸ்பெல்ல பயன்படுத்தினேன். அதை வச்சு நான் போனப்ப அந்த பாக்ஸ் கடைசியா கிடைச்ச சிக்னல் லூ ஃபோர்ட் கிட்ட இருந்து வந்தது. மாஸ்டர், அப்படின்னா ஏன் நீங்க அதை தேடி போல? வேணா நான் போவா? தாங்கியூ, இது என்ன பழக்கம்? நாங்க பேசுறத ஒட்டி கேக்குற, ஒழுங்கா உருமுக்கு போ. மாஸ்டர், நான் அங்க போறேன். காங்கியூ, இந்த விஷயம் ரொம்ப சீரியஸ் ஆனது, இதுல நீ தலையிடாத. மீறி யாருக்காவது இது தெரிஞ்சா உன்னை ஸ்கூலை விட்டே வெளியே அனுப்பிடுவேன். யூ யூ, டென்ஷன் ஆகாத. கியூ, இறந்து போனது உன் அப்பாவோ இல்ல உன் தம்பியோ இல்ல? அப்ப இமெயில் வந்து அதை பார்த்து உடனே அவளை அடிக்க, நீ என்ன பைத்தியமா? உன்னால டீமன்ஸோட மறைவிடத்தை கண்டுபிடிக்க முடியுமா? நம்ம ஸ்கூலோட நம்பர் ஒன் ஸ்டூடெண்ட் அந்த ஊக்கங், அவனே தன்னோட இதய ரத்தத்தை யூஸ் பண்ணி டீமன்ஸை கவர பார்த்தான், பட் அவனாலே அதை பண்ண முடியல. சோ உன்னாலே எப்படி முடியும்? இதே எனக்குல ரூங்கர் வந்து டார்க் லார்ட் அந்த பாய்சன் யூஸ் பண்ணி ஈகிள் கிங்டம் அட்டாக் பண்ண பாக்க, அப்ப பைஷி மாஸ்டர் வந்து அவளை தடுத்து, நான் உன்னை அப்பவே வான் பண்ண, ஆனா நீ திருந்தவே மாட்டல, இன்னைக்கு நான் உனக்கு பாடம் சொல்லித்தரேன். உடனே அவரு அவளை தாக்க, ஆனா ரூங்கர் வந்து அவரோட பவர்ஃபுல்லா இருக்க ஈஸியா அவரை டிஃபீட் பண்ணிடுறா. அப்ப கிங்ஷி வர உடனே அவ பிளேட்டை மாத்தி டீமன்ஸ் தான் வந்து அவர் அட்டாக் பண்ணதா சொல்ல, அவனும் அதை நம்பிடுறான். இதே நேரத்துல நம்ம அராத்து வந்து அவளோட இதய ரத்தத்தை யூஸ் பண்ணி டீமன்ஸ வர வைக்க, அப்ப டீமன்ஸ் அங்க வர, ஆனா வந்தது அவ அப்பாவும் தம்பியும் தான், அவங்க இப்ப டீமனா மாறி இருக்காங்க. உடனே அவ அவங்களை பார்த்து அழுவுறா. அப்ப ஈமை வந்து அதை பார்த்து உடனே அவங்களுக்குள்ள உடனே டென்ஷன் ஆகி அராத்த வந்து அவங்க கூட ஃபைட் பண்ண, அப்ப நம்ம டீம் வந்து தடுக்கிறாங்க. மாஸ்டர், ஏன் இவளை அட்டாக் பண்றீங்க? சூயிங், இவன் அப்பாவையும் தம்பியும் கொன்னுட்டா? நீ என்ன பைத்தியமா? அவங்க உன்னோட அப்பாவும் தம்பியும் இல்ல, அவங்க பிணந்து நீங்கள், நான் மட்டும் வரல, நீ எப்பவும் இறந்துருப்ப. டேய், அவளை கூப்பிட்டு போடா. இப்ப அடுத்த நாள் அராத்த வந்து ரெட் எல்ற பார்த்து அவளை தன்னோட சீடனா ஏத்துக்க சொல்றா. நான் இப்ப சீடர்களை எடுக்கிறது இல்ல, என்கிட்ட இருக்கிற எல்லாருமே அசாசின் தான், அதனால நீ உன் வீட்டுக்கு போ. எனக்கு வீடு இல்ல, நான் ஒரு அனாத, அதனால நான் உங்க அசாசினா மாற ஒத்துக்கிறேன். காங்கியூ யூ, முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி யோசிக்கணும், ஏன்னா நான் சொல்ற எல்லாத்தையும் நீ பண்ணணும். கண்டிப்பா பண்ணுவேன். சரி, உடனே போய் லங்கோட 8 கழுகுகளை கொன்னுட்டு வா. உடனே தலைவி அவங்க போய் தாக்க, நண்பா இவன் பார்த்த அதே பொண்ணு தானே, நம்ம அராத்த வந்து ஃபர்ஸ்ட் டைம் காட்டுவாங்கல்ல, அப்போ ஒரு திருடர்கள் வந்து அவளை தாக்குவாங்கல்ல, அவங்க தான் இது. உடனே தலைவி அவங்களை அட்டாக் பண்ண, அப்ப சில கிராமவாசிகள் வந்து நீ நினைக்கிற மாதிரி இவங்க கெட்டவங்க இல்லமா, பணக்காரங்க கிட்ட இருந்து காசு எடுத்து ஏழை மக்களுக்கு செலவு பண்ணுவாங்க. உடனே அராத்த வந்து அவங்கள எதுவுமே பண்ணாம அங்க இருந்து போக, நீ சொல்றது கரெக்ட் தான், ஆனா நான் ஒரு உதாரணம் சொல்லுவா, ஒருத்தன் 100 பெண்களை பலாத்காரம் பண்றான், இப்ப அவன் பெண்களை பாதுகாக்கிற காவலனா மாறுறான். சோ அவன் நல்லவனா மாறிட்டேன்னு சொல்லி உலகத்தையே ஏமாத்துறான். அப்ப அவன் கிட்ட 100 பெண்களோட நிலைமை என்ன? அவன் செஞ்ச சில புண்ணியத்துக்காக அவன் பண்ணது தப்பு இல்லைன்னு ஆயிருமா? சோ நாம ஒரு தர கண்களால பார்க்க கூடாது, மனசால பாக்கணும். சோ அவங்களை கொண்டுட்டு வா, நான் உன்ன என் சீடனா ஏத்துக்கிறேன். உடனே தலைவி அவங்க எல்லாரையும் போய் கொள்ள, நீங்க சொன்ன மாதிரி நான் வேலையை முடிச்சிட்டேன், இப்ப என்ன ஏத்துக்கோங்க, உன்னோட வேலை முடியல, இப்ப நீ சிக்காங்கோட கையை வெட்டி என்கிட்ட கொண்டு வா. தலைமை குரு என்ன தப்பு பண்ணாரு? அவர் எவ்வளவு நல்லவருன்னு தெரியும்ல, நீங்க சொல்ற அந்த நல்லவன் தான் டீமன்ஸோட ஸ்பையின்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு வாய்ப்பே இல்லை,
நீங்க மட்டும் இல்ல, நான் கூட இதை நம்பல. ஆனா ஷான் அதான் என் காதல. டார்க் ஓபேஸுக்கு போனது எனக்கும் சிக்காங்கோக்கு மட்டும்தான் தெரியும். சோ அப்படி இருக்க டீமன்ஸ் எப்படி அதை கண்டுபிடிச்சு அவனை கொன்னாங்க? நான் அதை மட்டும் வச்சு சொல்லல, சில விஷயங்களை கண்டுபிடிச்சேன். சோ இதெல்லாம் வச்சு பார்த்துதான் சிக்காங்கோ தான் அந்த ஸ்பைன்னு தோணுது. சோ அவன் தான் ஸ்பைன்னு தெரியணும்னா அவன் கைய போய் செக் பண்ணுங்க, அதுல கண்டிப்பா அரக்க ஒளி இருக்கும். உடனே நம்ம டீம் வந்து மாஸ்டரை பார்த்து அவரு கூட சாப்பிடுற மாதிரி அவரோட மதுபானத்துல மயக்க மருந்த கலந்து அவர் மயங்க வச்சு அவரோட கையை செக் பண்ண, ஆனா அவரோட கையில எந்த அரக்க ஒளியும் இல்ல. நான் தான் சொன்னேன்ல அது நம்ம மாஸ்டரா இருக்காதுன்னு. இப்ப நம்ம டீம் போக அவங்க போனதும் அவர் கண் முழிக்கிறாரு. அப்ப அவரோட கையில இருந்து அரக்க ஒளி வர இந்த எபிசோட் முடியுது. சரி, அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு இன்னும் 4 நாள் வெயிட் பண்ணணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சீரிஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல மீட் பண்ணுங்க.